Hi friends, welcome to CAC Kitchen. Iniki nama CAC Kitchen la vaayila vachidume karaira maadhiri milk vachi rombavume superana oru sweet recipe da eduthu vandiruka. Indha tasty ana milk toppy eppadi seradhunu paakalam. Oru paathrathai aduppula vachittu paathrathila nama 1 liter alavu paal seithidalam. Paal seithu paal nalla kodikka vittalam. பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 500 கிராம் அளவு சீனி சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொண்டே இருக்கணும். இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பட்டர் சேர்த்தேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொண்டே இருக்கேன். இப்போது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே வத்திட்டு இந்த டைமில் நான் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நட்ஸ் சேர்த்துட்டு அதோட இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து தொடர்ந்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொண்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திக்கான ஒரு பதம் வரும் வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு சரியான பதத்தில் எங்களுக்கு மில்க் டப்பி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடர்ந்து கைவிடாமல் ஒரு 1 ஹவருக்கு மாதிரி நம்ம கலந்து கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த டைமில் பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாத ஒரு கட்டி பதம் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கட்டி பதமாக இருக்குது. ஒரு ஸ்பூனில் எடுத்து நமக்கு இப்படி ஊற்றும் போது பாகு மாதிரி கொட்டாமல் உடஞ்சி உடஞ்சி விழுவுது. இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே ரொம்ப குக்கரில் வச்சுருக்கவும் வேணாம். அதே மாதிரி இது பாகுபதம் இருக்கும் போதே நீங்கள் எடுக்கவும் வேணாம். பாகுபதம் மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அல்வா மாதிரி ஆகிரும், ட்ரை ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கும்போது உடஞ்சி உடஞ்சி கொட்டணும். கண்டினியூவாக கொட்டாமல் இப்படி உடஞ்சி உடஞ்சி கொட்டணும். இது தான் நம்மளோட மில்க் டப்பிக்கு சரியான பதம். இப்போது இது ரெடி ஆகிட்டு இதை நாம் இப்போ பாத்திரத்தில் இறக்கி இன்னொரு பட்டர் பூசி வச்சுருக்க ட்ரேயில் மாற்றிடலாம். நான் ஒரு ட்ரேயில் ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அந்த ட்ரேயில் நான் இப்போ இதை மாற்றிட்டேன். மாற்றிட்டு அதில் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நட்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நான் வந்து கட்டிங் மார்க் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு கத்தியில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் மார்க் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ என்கிட்ட இந்த கட்டர் இருந்தனால இந்த கட் மார்க் யூஸ் பண்ணி நான் கட் மார்க் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழித்து நல்லா ட்ரை ஆனதும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ் போட்டுடலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான இந்த டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Okay friends, bye, thank you.